ஞானம் நிகழ்வோர். இந்த சீவன் முத்தர்களுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி இன்னொரு குறிப்புகள் ஒரு நாலு பாட்டு சொல்கிறார். பாருங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அடுத்த பாட்டு சொல்கிறார், அகம்புறம் என்று இரண்டால் அச்சனை புரியும் இந்த சகம் தன்னில் இரண்டும் இன்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாடும் நீர்மையால் போல ஞானம் நிகழ் ஞானம் திகழ் அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையோரே. இங்கே யார் அப்படின்னு கேட்டால், அக வழிபாடு புற வழிபாடு என்று இருவிதமான வழிபாடு செய்து அவற்றுக்கு தகுந்த இம்மை மறுமை பயன்களை பெறும் இந்த உலகில். இப்போ நாமெல்லாம் அப்படி ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம், அக வழிபாடு புற வழிபாடு. அப்படிப்பட்ட பயன்களில் அவன் இருவகை வழிபாடுகளும் இல்லாமல் அகம்புறம் என்ற வேறுபாடு பார்க்காம அறியாமையே தமக்கு வடிவமாகி, யார் இந்த வழிபாடெல்லாம் பண்ணாமல் சில பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அறியாமையே தமக்கு வடிவமாகி வினைக்கு ஈடாக, அடப்போங்க நடப்பது நடக்கட்டும், என்னத்தை தான் எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்ட போகுது, சாமி கும்பிட்டா என்ன கும்பிடாமல் போனால் என்ன, நடக்கிறது தானே நடக்க போகுது, விடுங்க கும்பிடாமே இருப்போம் அப்படின்னு சில பேர் இருக்கு அங்கே பார்த்தீங்களா. அவனை போல அதான் சொல்கிறார், வினைக்கு ஈடாக நடப்பன எல்லாம் நடக்கத்தாம் அவற்றை கருதாமல் தாம் கருதிய ஒன்றிலேயே மகிழ்வுற்று வாழும் உலகத்தவரை போல. என்ன ஊமை காட்டுறா தெரியுங்களா, இந்த கடவுளை பற்றி நினைக்காம பாவ புண்ணியத்தை நினைக்காம நடப்பது நடக்கட்டும் விடுங்க, எல்லாம் தலை எழுத்து நடக்குது நடக்க போகுது, இதில் போய் வருத்தப்பட்டு என்ன போகுது, மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன போகுது, விடுங்க அப்படின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா. நடப்பவை நடக்கட்டும் என்று கருதுகிற உலகத்தாரை போல இந்த சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அவங்கள பற்றி சொல்ல போகிற, இப்போ இதுவரைக்கும் சொன்னது அவங்கள பற்றி, யார் உலகத்தவரை பற்றி. சீவன் முத்தர் எப்படி இருப்பார் அவங்க சொல்ல பாருங்க, என்று அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், மெய்ஞானம் விளங்கிய போது, மெய்ஞானம் விளங்கிய அதனை அகம் என்றும் புறம் என்று பிரித்து அறியாது ஒரு தன்மையாக காணும் செம்மஞானம் பெற்ற பெரியோர் உண்மை ஞானத்தை பெற்ற நல்லோர்கள். அவங்களுக்கு புறக்காட்சியும் அகக்காட்சி ரெண்டும் ஒன்று தான், அவங்களுக்கு புறம் வேறல்ல அகம் வேறு அல்ல, யாருக்கு, சீவன் முத்தர்களுக்கு. அதனால் அவங்க எப்படி உலகத்தில் பற்றை கொண்டு திரிபவனுக்கு பாவம் என்ன புண்ணியம் என்ன, அடப்போயா அதெல்லாம் வந்தால் வந்தால் பார்த்துக்கலாம் விடு, அண்ணாயிரம் போது விடு அப்படின்னு அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வது போல சிவஞானி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பான். ஏன், அவனுக்கு எல்லாம் சிவம் இருக்கிறது, அவனை எதை பற்றியும் கவலை இல்லை, அவனுக்கு எங்கெழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு போகிறவன் தான் சிவஞானி அப்படிங்கிறத உணர்த்துகிறார். பாருங்கள் அடுத்த பாட்டு,